ஒனிந்தியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜகோபால் முக்கியா. நம்ம இப்போ நிற்கிற பகுதி எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை வள்ளுவர் கோட்டம் ஹைரோட். இதில் நேற்று இரவு நம்ம இந்த பகுதிக்கு வந்திருந்தோம். நேற்று இரவு இந்த பகுதியை நம்ம இப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்க்கறதுக்குமே வந்து ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நேற்று இரவு இந்த பகுதி பார்த்தோம் அப்படின்னா ஆள் வந்து நடந்து போனாலே வந்து முட்டி அளவு தனிந்தது. இன்றைக்கி வழக்கம் போல் பேருந்துகள் பொது போக்குவரத்து எல்லாமே இயங்கி வருது. பொதுமக்களும் அவங்களுடைய சொந்த வாகனங்களில் வந்து போகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. சென்னைக்கு வந்திருந்த அதாவது புயல் எச்சரிக்கை ரெட் அலர்ட் வந்து கொடுக்கப்பட்டிருந்தது. அக்டோபர் 16 தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக அக்டோபர் 16 மற்றும் 17 பார்த்தோம் அப்படின்னா அந்த புயல் வந்து கரையை கடக்கும் அப்படிங்கிறதால ரெட் அலர்ட் எச்சரிக்கை வந்து விடுக்கப்பட்டிருந்தது. இதன் காரணமாக பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்குமே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த வட மாவட்டங்களில் 5 மாவட்டங்கள்கிட்ட விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து அதிகமான கனமழை வந்து பெய்யும், அதிகனமழை பெய்யும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்பட்டது. குறிப்பாக நேற்று நள்ளிரவிலிருந்து அதிகனமழை பெய்யும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மிக முக்கியமான விஷயமாக நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேற்று நள்ளிரவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை குறைய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஆனாலுமே கூட அதிகாலைக்கு மேலே மழை அதிகரிக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. காலை 4 மணிக்கு மேலே மழை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளாக எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த புயல் சென்னைக்கு மழையை கொடுக்க வேண்டிய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த பகுதிகளுக்கு மழையை, அதி கனமழையை தரக்கூடிய அந்த புயல் பார்த்தா அப்படின்னா அந்த மேகக்கூட்டங்கள் வந்து ஆந்திராவுடைய தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர்ந்து கொண்டு போனதால் இப்போ அது அங்கே போயிட்டு இருக்கதால நமக்கு வந்து இங்கே மழை குறைஞ்சிருக்கு. அதன் காரணமாக இந்த மழை வந்து இன்றைக்கி பெரிய அதி கனமழை இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா வந்து இப்போ வரைக்குமே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னா சென்னையில் நேற்று நள்ளிரவுக்கு முன்னிருந்து பெய்த மழை, அதற்கு முந்தைய நாள் பெய்த மழை அப்படின்னு கணக்கெடுத்து பார்க்கும்போது நிறையா 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை வந்து பல இடங்களில் பெய்திருக்கு. இன்னும் சொல்லப்போனால் சென்னையுடைய பல பகுதிகளுக்கு நம்ம போயிருந்தோம். அங்கே பார்க்கும்போது நிறைய இடங்களில் தரமணி, வெஸ்மாம்பலம் இந்த மாதிரியான பல இடங்களில் பார்த்தோம், வேலச்சேரி, நுங்கம்பாக்கம் இந்த மாதிரியான பல இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா மழை காரணமாக வந்து வெள்ள நீர் சூழ்ந்திருந்தது. இதன் காரணமாக தொடர்ந்து மாநகராட்சி பணியாளர்கள் வந்து பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. இப்போயுமே வந்து மாநகராட்சி பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வரதை பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது மழைநீர் வடிகால் பணிகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதே போல் மழைநீரை வெளியேற்றுவதற்கான பணிகள் நேற்று மட்டும் இல்லை, அதற்கு முந்தைய நாளிலிருந்தே வந்து தொடர்ந்து வந்து மாநகராட்சி ஊழியர்கள் முழு நேரமும் பணியில் ஈடுபட்டு வராங்க. இந்த நிலையில் சென்னையில் பல இடங்களில் நேற்று நள்ளிரவு இருந்த மழைநீருக்கும் இப்போ இருக்கதையும் நம்ம பார்க்க முடியுது. பல சுரங்கப்பாதைகள் வந்து இப்போ திறந்து விடப்பட்டிருக்கு. நேற்று நள்ளிரவு வரைக்குமே பல சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டிருந்தது. இப்போ எல்லா சுரங்கப்பாதைகளும் நீர் வந்து முழுமையாக வெளியேற்றப்பட்டு இப்போ எல்லா பாதைகளுமே வந்து இயங்கிட்டு வருது. எல்லாருமே பொதுமக்கள், பொது போக்குவரத்து எல்லாமே இயங்கி வருது அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம். சொல்லப்போனால் சென்னைக்கு இயல்பு நிலைக்கு வந்து மக்கள் திரும்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வெயில் மட்டும்தான் கொஞ்சம் வர வேண்டியது இருக்குது. வெயில் ஏறிடுச்சு அப்படின்னா சென்னையை, பழைய சென்னையை வந்து இயல்பான சென்னையை வந்து பார்க்க முடியும் அப்படிங்கிறதான் வந்து மக்களுமே எதிர்பார்க்குறாங்க.